நம்ம போகலாம் என்ன. இப்போ இதுல வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பிரச்சனை, ஒண்ணு வந்து உங்களுடைய லிபரேஷன் ஓகேயா இல்லையாங்கிறது, இன்னொரு இந்த செயல் எப்படியும் பண்ணணும்ங்கிறது, ரெண்டு தானே பிரச்சனை. ஆமாங்க. லிபரேஷனை பத்தி, நீ லிபரேஷனுக்கு நீங்க ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா? அப்ப செயல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து லிபரேஷனா இருக்கிறவங்க நல்லா பண்ணுவாங்க, லிபரேஷனா இல்லாதவங்க நல்லா பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி எல்லாம் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. செயல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து லிபரேஷன் ஆனவங்க வந்து நல்லா கார் டிரைவ் பண்ணுவாங்க, லிபரேஷன் ஆகாதவங்க காரே டிரைவ் பண்ண தெரியாதுங்கிற மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது. அந்த டெக்னிக்கல் அது அது வேலைகள்ல செய்வாங்க, அவ்வளவுதான். அப்ப எக்ஸ்டர்னல் வேர்ல்டுங்கிறது வேற, சைக்கலாஜிக்கல் வேர்ல்டுங்கிறது வேற. அப்போ அதை நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ல்ட மட்டும்தான் நம்ம பார்க்கணும் முடியும், சைக்கலாஜிக்கல் வேர்ல்டையும் அதையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். லிபரேஷனையோ இதையோ போட்டு நம்ம இதில் இணைக்கவே வேண்டாம். லிபரேஷன் ஆனாலும் சரி ஆகாம போனாலும் சரி, இப்ப லிபரேஷன் ஆகாதவங்க எப்படி டீலிங் எல்லாம் சூழ்நிலை எல்லாம் இவ்வளவு அழகா டீல் பண்ணிட்டு போறாங்க. அதனால அதுதான் நமக்கு சூழ்நிலை எப்படி டீல் பண்ணணுங்கிறது மெயின். அதுல அதுல வந்து நம்ம சூழ்நிலையை டீல் பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம சூழ்நிலையை மட்டும் பார்த்தா போதும், மற்றதெல்லாம் நம்ம என்ன நினைக்க வேண்டியதே இல்லை. இது தானே லிபரேஷன் வந்து அதுவே அதை பார்த்துக்கணும், நம்ம பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. சூழ்நிலையை நீங்க எப்படி எதிர்கொள்ளணும்ங்கிற மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு அது பிடிக்காததுங்கிற மாதிரி தெருது, தெருறதுனால உங்களுக்கு ரியாக்ஷன் வரத்தான் செய்யும். நம்ம பிடிக்காத இடத்துல நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்கிறதுனால பிடிக்காதமான மாதிரி உணர்வு வரத்தான் செய்யும். அதுல ஒண்ணும் நம்ம அந்த அந்த உணர்வு வராம இருக்கணும்ங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதுல அந்த உணர்வு வரத்தான் செய்யும். அது இப்ப நீங்க அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறத பாத்துக்க வேண்டியதுதான். அதுல வந்து நீங்க இப்ப கொடுத்ததை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது சக்சஸ்ஃபுல்லா பண்ணாம எப்படியோ அவருக்கு ஃபார்மாலிட்டிஸுக்கு பண்ணாலும் சரி, சிலதை வந்து நம்ம வந்து நல்ல சூழ்நிலை கூட பயன்படுத்திக்கலாம். ஆடியன்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் வருவாங்க? ஆடியன்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ்ல வந்து இந்த எல்லாமே சீனியர்ஸ் எல்லாம் வருவாங்க, அதெல்லாம் கருத்து வைக்கணும் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க? ஆடியன்ஸ் தாங்க, ஆடியன்ஸ் என்ன இப்ப ஒர்க் பண்றாங்க அவங்க எல்லாமே புதுசு 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 புதுசு. உங்களுக்கு ஒரு மேடை கிடைச்சுன்னா நீங்க ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்தை நீங்க சொல்லிட்டு போயிட்டு போண்டேதான். அவங்க இதை நீங்க பாசிட்டிவா பயன்படுத்திட்டு போண்டேதான். எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அது ஆன்மீகத்துக்கும் சேராம இதுங்க, சைக்கலாஜிக்கல் வந்து எல்லாருக்கும் பொதுவானது தானே. அந்த மாதிரி சொல்லிட்டு எதையாவது ஒன்னு லிங்க் பண்ணிட்டு, இந்த தாட் அண்ட் திங்கிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர். அது இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சாலே எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் போயிடும். ஏன்னா பிரச்சனை இல்லாதவங்க இது அவங்க வந்து கடவுளை நம்பினாலும் பிரச்சனை இருக்கு, கடவுளை நம்பாதவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை எல்லாருக்கும் ஒண்ணுதான். தாட் அண்ட் திங்கிங்க புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா எல்லா பிரச்சனையும் போயிடும். அந்த தாட் அண்ட் திங்கிங்க வந்து சாமர்த்தியமா சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டான்னு சொன்னா வாழ்க்கையில கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்க, எல்லாருக்குமே ரிலீஃப் ஆவாங்க. ஏதோ ஒரு வகையில சாமர்த்தியமா சும்மா பேசுற மாதிரி பேசிட்டு இதை எதுக்காக முடியாத உடனே ஒரு முடிச்சு போட்டு இதை இணைச்சு இதை ஒரு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிருங்க. அந்த தலைப்பு வந்து ஆறு தலைமுறை ஆசிரியர்கள் சங்கமும் மாநாடு. நம்ம அவங்களை பத்தி யாரையுமே நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். நமக்கு தெரிஞ்சவங்களை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லுங்க, தெரியாதவங்களை பத்தி ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். தெரியாதவங்களை பத்தி என்ன சொல்ல முடியும்? தெரிஞ்சவங்களை பத்தி நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சொன்னா தெரிஞ்சது மட்டும் சொல்லலாம். உடனே நிறைய தெரியாததுதான் தெரிஞ்ச வரைக்கும் பேசாம ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். ஏதோ ஒரு வகையில அதை நீங்க வந்து இப்ப இந்த ரெண்டு நீங்களா ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இது எல்லாருக்கும் பொது தேவையான மெசேஜ். இது படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் எல்லாருக்கும் பொதுவான மெசேஜ். அதுக்கு ஏதாவது நம்ம வந்து அந்த நம்ம நம்ம இதை வந்து இந்த தென்னை மரத்தை படிச்சு இதுல வந்து மாட்டை பத்தி எழுதி தென்னை மரத்துல கொண்டு கட்டினான்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில கொண்டு வந்து தென்னை மரத்துல கட்டி விட்டுற வேண்டியதுதான், அவ்வளவுதான்.
கிடையாது ஒரு சைக்கலாஜிக்கல் மாட்டிக்கிட்டவங்கள அப்படி லைட்டா ஓடுற மாதிரி வந்து இந்த மாதிரி சில இதுகள் எல்லாம் தெரிஞ்சுட்டா சிலதெல்லாம் பெரிய மேதாவிகள் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு சின்ன விஷயத்த தெரிஞ்சனாலே கூட எல்லா இதையும் எல்லாருக்கும் உதவியா இருக்குங்கிற மாதிரி இதை சொல்லி இந்த என்ன திங்கிங்னா என்னங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சான்னு சொன்னா எல்லா எந்த இதை படிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன விஷயத்த படிச்சுட்டான்னு சொன்னா எல்லா ஒரு பெரிய கடலையே தாங்கி நம்ம தாண்டிடலாம் ங்கிற மாதிரி ஒரு மெசேஜ ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு முடிச்ச போட்டு விட்டுருங்க அவ்வளவுதான். எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில உங்களை சரி அதெல்லாம் அவங்க நமக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க, நம்ம ஏதோ ஒரு வகையில ஒரு நமக்கு ஏதோ ஒரு ஆடியன்ஸ் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போயிடும் அவ்வளவுதான். ஆமா ஆமா அதோ பாசிட்டிவா இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். மாட்டுக்கும் தென்னை மரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இருந்தாலும் நம்ம முடிச்சு போடுறதுக்கு தெரிஞ்சுக்கணும், சாமர்த்தியமா முடிச்சு போட தெரியணும். இல்லன்னா நீங்க எதுக்கு போட்டுட்டு இந்த மாடியில போய் தாட் அண்ட் திங்க பத்தி ஏன் பேசுறாங்கன்னு நினைச்ச கூடாது. கரெக்டா பொருத்தமா உன்ன ஒரு இதை சொல்றாங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். வேண்டாங்கிற ஒரு எண்ணத்துல செஞ்சிருக்கிறாங்க, உண்மையான மனசோட செய்யல. அப்ப எல்லாருக்கும் மனசோட மனத்தாங்கல வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் நம்ம அதை ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு நம்ம நமக்கு ஒரு கோல் போட்டுட்டு போயிட வேண்டியது அவ்வளவுதான். சரிம்மா சரி.